சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்துங்க. சித்தர்கள் புகழ்பாடும் மருத்துவம் என்ற சேனல் வழியாக நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு முதல் தலைப்பாக சுக்கரனோட கூட ராகு சேர்ந்தால் என்ன ஆகும், இப்போ சூரியனோட கூட பார்த்தோம், இப்போ சுக்கரனை பார்க்குறோம், கேது சேர்ந்தால் என்ன ஆகும், அது வந்து 100க்கு 100 மாங்கல்ய தோஷம் ஏற்படுது. சுக்கரனோட கூட ராகு சேர்ந்தால் மாங்கல்ய தோஷம் கண்டிப்பாக ஏற்படுது. அது மாதிரி பாரு உதாரணமெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்தேன், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். வந்து விளையாட்டு வீரர் பிடி உஷா அந்த அம்மையார் கும்பலக்கணம், மிதுனத்தில் சுக்கரனும் ராகும் இருக்கிறாங்க மிதுனத்தில். அப்புறம் சங்கீத மேதை எம்எஸ் சுப்புலட்சுமையார் துலாலக்கணம், கடகத்தில் வந்து சுக்கரனும் கேதுங்கிறாங்க. ராகும் இருக்கக்கூடாது, கேதுவும் இருக்கக்கூடாது. அடுத்தது நடிகை எரிசபத்து டெய்லர் அந்த அம்மா துலாலக்கணம், மீனத்தில் சுக்கரன் ராகுலாம் இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து 8 பேரை கல்யாணம் பண்ணி விவாகரத்து பண்ணவங்க. நடிகை எலிசபெத்து டெய்லர் எத்தனை பேர்னா 8 பேரை விவாகரத்து பண்ணவங்க அவங்க. இதுவரையெல்லாம் இந்த தொகுப்பு நிகழ்ச்சி தொகுப்பை பார்த்து கொண்டு இருந்த நேயர்களுக்கு ஏதாவது ஒரு ஐயப்பாடு இருந்து நான் சொல்லக்கூடிய அந்த பலன் தவறுகளாக இருந்தால் கூட தொடர்பு கொண்டால் அதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு ஜாதகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் பொறுமையாக பேசுங்க, அவசரமாக பேசாதீங்க. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, என்ன பேர், பொறுமையாக சொன்னீங்கன்னா நான் ஃபோன்லேயே உங்களுக்கு நான் எந்த பலனையும் எதிர்பார்க்கலை, யார்கிட்டையும் எது எதிர்பார்க்கலை, உங்களுக்கு பலனை வந்து நான் ஃபோன்லேயே தொலைபேசியிலே நான் சொல்லுவேன். அதனால் இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு வணக்கத்துடன் முடித்து விட வேண்டும்.